வணக்கம், வெல்கம் டு இங்கிலீஷ் கலாச்சார். இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ்க்கான கான்வர்சேஷனல் இங்கிலீஷ் பத்தி பார்க்க போறோம். ஸோ பேபி, வாட் யூ திங்க் வில் ஹேப்பன் இஃப் டீச்சர்ஸ் டோன்ட் டாக் வெல் ஆர் டோன்ட் டாக் அ லாட் இன் தி கிளாஸ் ரூம் வித் ஸ்டூடெண்ட்ஸ்? Children will get bored and they will lost focus. That's true. So if a teacher needs to have their students focus on their lessons and have interest in the class, then the teacher's conversational English skills are very important. இதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு தமிழ்லயே நம்ம இன்னைக்கு சில கான்வர்சேஷன் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஈஸியா இங்கிலீஷ்ல நீங்க சென்டென்சஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கிளாஸ்ல ரொம்ப லைவ்லி. நீங்க ஒரு டீச்சர் கிளாஸ் ரூம்ல போனோடனே பசங்க ஸ்டாப் பேசுறத ஸ்டாப் பண்ணி இன்னைக்கு நம்ம இந்த லெசன் எடுக்க போறோம் அப்படின்னு கவனத்தை லெசன் மேல திருப்பறதுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் படிக்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு வி வில் ஸ்டடி அபவுட் நவுன்ஸ் டுடே. This lesson is important, so please focus. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால எல்லாரும் கவனிங்க. ஃபோக்கஸ் அப்படின்னா கவனிங்க. This lesson is important, please focus. அடுத்தது நம்ம டைரக்டா புக்கு திறந்தோ இல்ல ஸ்க்ரீன் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம் அப்படின்னு சொல்றதுக்கு லெட் அஸ் டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் தி லெசன். லெட் அஸ் டிஸ்கஸ் டாக் அபவுட் திஸ் ஃபர்ஸ்ட்னு கூட சொல்லலாம், ஆனால் கரெக்டான வேர்ட் வந்து டிஸ்கஸ். லெட் அஸ் டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் வி ஸ்டார்ட் தி லெசன் இல்ல பிஃபோர் ஸ்டார்டிங் தி லெசன். What do you know about nouns? நீ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை பற்றி என்ன தெரியும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு What do you know about this? அடுத்தது நீங்கள் முடிச்சிட்டீங்க, பசங்க வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அப்படின்னு கேட்குறதுக்கு டி யூ லைக் இட் அப்படின்னு கேட்டோம்னா எஸ் ஆ நோவா ரெண்டு வார்த்தையில தான் பதில் வரும். இன்னும் பசங்க கிட்ட இதை பற்றி நிறையா பேச வைக்கிறதுக்கு டெல் மீ ஹவ் யூ ஃபீல் அபவுட் திஸ், டெல் மீ ஹவ் யூ ஃபீல் அபவுட் திஸ் என்ன நீ ஃபீல் பண்ணுறேன்னு இதை பற்றி சொல்லு அப்படின்னு ஓப்பன் எண்டடாக ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஒரு பையன் சோர்வாக இருக்கான், அவன் என்ன கவனிக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ லுக் டயர்ட், ஐ யூ ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என் கிளாஸ்க்கு வராத பசங்களை பத்தி கேட்கறதுக்கு வாய் இஸ் ராம் ஆன் லீவ் டுடே. அடுத்தது நம்மளுக்கு இப்போ சாட்டர்டே சண்டே முடிஞ்சு பசங்க வராங்க மண்டே அன்னைக்கு, இந்த வீக்கெண்ட் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் டிட் யூ டூ ஓவர் தி வீக்கெண்ட். இந்த ஓவர் தி வீக்கெண்ட் அப்படின்னா ஃபுல் வீக்கெண்டுன்னு அர்த்தம். இப்படி கேட்காம சாட்டர்டே என்ன பண்ண சண்டே என்ன பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் டிட் யூ டூ ஆன் சாட்டர்டே, வாட் டிட் யூ டூ ஆன் சண்டே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Did you show this to your parents? நான் எழுதி கொடுத்ததை நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சியான்னு கேட்கறதுக்கு. இப்போ நீங்க கிளாஸ்ல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க, இதை பேசாம சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வாண்ட் யூ டு ஃபினிஷ் திஸ் குவிக்லி, ஐ வாண்ட் யூ டு ஃபினிஷ் திஸ் குவிக்லி, இல்லைனா கம்ப்ளீட் திஸ் வித்தவுட் ஃபர்தர் டிலே, இதுக்கு மேல டிலே பண்ணாம சீக்கிரமா முடிங்க, கம்ப்ளீட் திஸ் வித்தவுட் ஃபர்தர் டிலே. Do this by yourself, do this by yourself. நா இதை நீங்களா பண்ணுங்க, பக்கத்துல பாக்காதீங்க, do this by yourself. Have you informed your parents? நீ ட்ரிப்புக்கு வரேன்னு உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டியா? ஹவ் யூ இன்ஃபார்ம்ட் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லை இன்னைக்கு சாயங்காலம் நீ எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கிறேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிறதுக்கு தகவல் தெரிவிச்சிட்டியா அப்படிங்கிறதுக்கான வார்த்தை இன்ஃபார்ம்ட். ஹவ் யூ இன்ஃபார்ம்ட் யுவர் பேரண்ட்ஸ்? டு நாட் கிவ் ஃபிளிம்சி எக்ஸ்கியூசஸ், இதுக்கு அர்த்தம் ஸ்டூப்பிடான எக்ஸ்கியூஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாத, ஃபிளிம்சினா ரொம்ப சில்லி, டு நாட் கிவ் ஃபிளிம்சி எக்ஸ்கியூசஸ் ஃபார் திஸ். இதெல்லாம் வந்து நார்மலாக கிளாஸ் ரூமில் இருக்க சில கான்வர்சேஷன்ஸ். அடுத்தது பாடம் எடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற சில கான்வர்சேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓப்பன் யுவர் இங்கிலீஷ் புக், டேர்ன் டு பேஜ் 45. புக் திறந்து இந்த பேஜ் எடு, அதுக்கு டேர்ன் டு பேஜ் 45. நம்ம பொதுவாக பேசும்போது டேர்ன் யுவர் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கரெக்ட் இல்லைங்க, டேர்ன் டு பேஜ் 45. டூ தி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இன் திஸ் பேஜ், இந்த பேஜில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணு. இப்போ லெசன் முடிச்சதுக்கப்புறம் வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெசன், ஐ வாண்ட் யூ டு டூ அ ப்ராஜெக்ட் ஆன் திஸ், இதை நம்ம முடிச்சிட்டோம், வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ், ஐ வாண்ட் யூ டு டூ அ ப்ராஜெக்ட் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும், டூ இட் பை யுவர் செல்ஃப், நீயா பண்ணணும், வேணா இன்டர்நெட் இல்லை அம்மா அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோ, டூ திஸ் பை யுவர் செல்ஃப் வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் இல்லைனா வித் ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மார்க்ஸ் நம்ம எப்படி போட போகிறோம், கிரியேட்டிவிட்டி, யார் அதிக கிரியேட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு நிறையா மார்க்ஸ், அதுக்கு மார்க்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் கிரியேட்டிவிட்டி. இன்னொரு வழி அது சொல்றதுக்கு த மோர் கிரியேட்டிவ் யூ ஆர் த மோர் மார்க்ஸ் யூ வில் கெட் அப்படின்னு சொல்லலாம். மோர் கிரியேட்டிவ் யூ ஆர் மோர் மார்க்ஸ் யூ வில் கெட். ராம் கன் யூ ஆன்சர் திஸ் குவஸ்டின் அப்படின்னு ஏதோ ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டு கிளாஸ்ல ஆன்சர் பண்ண சொல்லலாம். கன் யூ ஆன்சர் திஸ் அதுக்கு. நீங்க கிளாஸ்ல ஒரு டாபிக் நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்கு நீ எக்ஸாம்பிள்ஸ் கொடு அப்படின்னு சொல்றதுக்கு கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அட்ஜெக்டிவ்ஸ். பொதுவாக நம்ம டெல் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் எக்ஸாம்பிள்ஸை டெல் பண்ணுறது கரெக்ட் இல்லைங்க, கிவ் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் கரெக்டான ஃபார்மேட். கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் எவ்ரி ஒன் ஃபாலோயிங் தி லெசன், எவ்ரி ஒன் ஃபாலோயிங் தி லெசன் இல்லைனா ஆர் யூ வித் மீ, ஆர் யூ ஃபாலோயிங் திஸ் அப்படின்னு கேட்கலாம். லெசனை புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்கறதுக்கு அண்டர்ஸ்டாண்டை விட ஃபாலோ அப்படிங்கிறது கரெக்டான வார்த்தை. Stop me if you have any questions. உனக்கு எங்கேயாவது டவுட் இருந்தா என்ன ஸ்டாப் பண்ணு. Stop me if you have any questions.
அடுத்தது வி வில் பி டூயிங் தி எக்ஸசைஸ். ஸோ நம்ம இப்போ டெஸ்ட்டோ இல்லைனா ஆக்டிவிட்டியோ பண்ண போகிறோம். உனக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் நீ கை தூக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரெய்ஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ நோ தி ஆன்சர். பொதுவாக ரெய்ஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா ரெண்டு கையையும் தூக்குன்னு அர்த்தம். அது கரெக்ட் இல்லை, ரெய்ஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ நோ தி ஆன்சர் தான் கரெக்ட். பி ரெடி ஃபார் டுமாரோஸ் டெஸ்ட், நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ரெடியாக வாங்க. பி ரெடி ஃபார் டுமாரோஸ் டெஸ்ட், கம் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கம் ரெடி ஃபார் டுமாரோஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். படிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு இதுதான் கரெக்டான ஃபார்மல்ஸ். இப்போ இங்கிலீஷில் ஈஸியாக சென்டென்சஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பேசுறதுக்கான சில ஈஸி க்ளூஸ் பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் வார்த்தை யார் அந்த சென்டென்ஸ் அந்த செய்கிறாங்க, அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்க அவங்கள குறிக்கிறது, ஐ வி ராம் இந்த மாதிரி. அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து ஆக்ஷன், என்ன செயல் செய்கிறாங்க. இது ரெண்டுக்கு நடுவில் ஃபில்லர் வேர்ப்ஸ்னு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம், இஸ், ஆர், வாஸ் இந்த மாதிரி. இதில் கரெக்டாக எந்த சென்டென்ஸுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணணுங்கிறது கான்வர்சேஷன்ஸை கேட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகி வந்துடும். கடைசியாக நம்ம சொல்கிறது டீட்டெயில்ஸ், அந்த ஆக்ஷனை எங்கே ஏன் எப்படி எதுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் கடைசி பார்ட்டாக வரும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வி வில் லேர்ன் அபவுட் நவுன்ஸ். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு வி, அடுத்தது இங்கே இம்பார்ட்டன்ஸ் வந்து லேர்ன். இதை நம்ம வந்து கடந்த காலமா இல்லை எதிர்காலமா அதை பொறுத்து இந்த ஃபில்லர் வேர்ப் மாறும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி சொல்கிறோம், அதனால வில் அப்படிங்கிற வார்த்தை. வி வில் லேர்ன் என்ன, எதை பற்றி, டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது, அபவுட் நவுன்ஸ். வி வில் லேர்ன் அபவுட் நவுன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மணி, ஆன்சர் திஸ் க்வெஸ்சன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு கமாண்ட், அதனால இங்கே ஃபில்லர் வேர்பே கிடையாது. மணி ஆன்சர், ஆன்சர்ங்கிறது தான் செயல், இதை ஆன்சர் பண்ணு செயல். ஆன்சர் this question, this questionங்கிறது டீட்டெயில், எதை ஆன்சர் பண்ணணுமோ அந்த டீட்டெயில். ஐ ஆம் நாட் ஹாப்பி வித் திஸ் ப்ராஜெக்ட், ஐ டூ அ நாட் ஹாப்பி ஆக்ஷன். ஆம் அப்படிங்கிறது ஐ கூட வர ஃபில்லர் வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. ஐ ஆம் நாட் ஹாப்பி வித் திஸ் ப்ராஜெக்ட். அடுத்தது சீதா இஸ் கோயிங் டு ட்ரை திஸ் எக்ஸசைஸ், சீதா இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ண போறா. இப்போ அடுத்தது இதே க்வெஸ்டனை மாற்றி கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க, இதே ஃபார்மேட் தான். இங்கே பாருங்கள் அதே ஃபார்மேட் தான், முன்னாடி க்வெஸ்டின்கான சில வார்த்தைகளை சேர்த்துப்போம். உதாரணத்துக்கு வி கேன் வி லேர்ன் அபவுட் நவுன்ஸ், வி லேர்ன் அபவுட் நவுன்ஸ். இது நார்மலான ஒரு சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடி கேன் அப்படிங்கிறத சேர்த்துனீங்கன்னா எடுத்துகிட்டு இங்கே வில் அப்படிங்கிறத தூக்கிடணும், எடுத்தீங்கன்னா அது க்வெஸ்டின் ஆகிடும். கேன் வி லேர்ன் அபவுட் நவுன்ஸ், வி வில் லேர்ன் அபவுட் நவுன்ஸ் அப்படிங்கிறத கேன் வி லேர்ன் அபவுட் நவுன்ஸ் அப்படின்னு மாற்றுறோம். When can we learn about nouns? இல்லை when can we have a test on nouns? அந்த can கூடிய ஒரு when சேர்த்தி have அப்படின்னு கேட்டிங்கன்னா when can we have a test on nouns அப்படின்னு மாறும். Why were you absent yesterday? நேற்று நீயே வரல. You were absent yesterday அப்படிங்கிறத why were you absent yesterday அப்படின்னு கேட்குறோம். Are you feeling fine today? இங்கே க்வெஸ்டின்கான வேர்டுக்கு ஆர் அப்படிங்கிறதையே யூஸ் பண்ணிக்கிறோம். You are feeling fine அப்படிங்கிறத ஆர் யூ ஃபீலிங் ஃபைன் டுடே அப்படின்னு க்வெஸ்டினாக மாற்றி கேட்குறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த சென்டென்சஸ் வச்சு உங்களுக்கு இது எந்தளவுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன க்விஸ், வை வேர் யூ ஆப்சன்ட், வை வாஸ் யூ ஆப்சன்ட், இது ரெண்டில் எது கரெக்டு? இது ரெண்டில் வை வேர் யூ ஆப்சன்ட் தான் கரெக்ட். ஏன்னா வாஸ் அப்படிங்கிறத பொருட்கூட தான் யூஸ் பண்ணுவோம், திங்ஸ் கூட. க்வெஸ்டினாக கேட்கும்போது ஹியூமன்ஸ் கூட வாஸ் அப்படிங்கிறத பொதுவாக யூஸ் பண்ண மாட்டோம். Did you complete the homework? Have you complete the homework? இதில் எது கரெக்ட்? Did you complete the homework? தான் கரெக்ட். ஏன்னா ஹாவ் யூ அப்படின்னு சொல்லும்போது இங்கே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரணும். ஹாவ் கூட இடி சேர்த்தணும். ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் தி ஹோம்ஒர்க் தான் கரெக்ட். டிட் யூ கம்ப்ளீட் தி ஹோம்ஒர்க் கரெக்ட். அடுத்தது மணி, ஆன்சர் திஸ் க்வெஸ்டன், இல்லைனா மணி ஆன்சர் திஸ் க்வெஸ்டன்ஸ். இதில் எது கரெக்ட் அப்படின்னா மணி ஆன்சர் திஸ் க்வெஸ்டன் தான் கரெக்ட். இந்த இன்னொரு சென்டென்ஸில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ்னு ப்ளூரல் யூஸ் பண்ணுறோம். அப்போ திஸ்க்கு பதிலாக தீஸ் யூஸ் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். டேர்ன் டு பேஜ் 45 இல்லைனா டேர்ன் யுவர் பேஜ் டு 45, இதை நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டேர்ன் டு பேஜ் 45 தான் கரெக்ட். டேர்ன் யுவர் பேஜ் டு 45 சொல்ல முடியாது. யார் பேஜ்னு உனக்குன்னு பேஜ் எதுவும் இல்லை, பேஜ் புக்குக்கு தான் இருக்குது. அதனால டேர்ன் யுவர் பேஜ் டு 45 அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எங்கள் வீடியோஸ் பாருங்கள். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஈஸி கான்வர்சேஷன்ஸ், மிச்ச சென்டென்ஸ்